பத்து லாங் உருவாகி பத்தாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவோட ஆயிரம் கோடி கனவை நினைவாக்க வந்த படம் 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 தான் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பட் ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் மட்டும் நல்லா இல்ல சூர்யா கண்ணா கத்திக்கிட்டே இருக்காரு நல்லா அப்படின்னு 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 நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டே இருக்காங்க காட்டுவாசியா இருக்க சூர்யா சூர்யா கத்தாம அப்புறம் தூக்கி வச்சா ஏன் சிங்கம் படம் தெரியலையா கத்துவாரு இதெல்லாம் ஒரு எடுத்துட்டு நியாயமா சொல்றவன் சொல்லிட்டு போயிடுறான் ஆனா அந்த நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிறது அந்த படத்தோட கலெக்ஷனை பெருசா பாதிக்குது இதுதான் தமிழ் ஆடியன்ஸ் இருக்க பெரிய பிரச்சனையே இதுவே இந்த படத்தை தெலுங்குல பிரபாஸ் பண்ணிருந்தா அசால்ட்டா ரெண்டாயிரம் கோடி தூக்கி கையில கொடுத்துருப்பானுங்க இந்த மாதிரி ஒரு படம் நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு கொண்டாடி இருப்பாங்க கங்குவாவ பட் இங்க தமிழ் ஆடியன்ஸ் எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான் மத்த இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வருதுன்னா கேவலமான படமா இருந்தாலும் சரி கொண்டாடி தீத்துருவானுங்க உதாரணமா இந்த தேவாரா புஷ்பா மாதிரி படங்கள் அதுவும் அந்த புஷ்பா படத்துல ஊவன் பாட்டுக்காக இந்த படத்தை பார்த்து கலெக்ஷனை ஏத்தி விட்டு வந்துட்டானுங்க இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிருக்கு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல படமே வந்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை மண் சரியில்லை அப்படின்னு பல்லா குறை சொல்லுவானுங்க சி தமிழ் சினிமால ஒருத்தன் புதுசா ட்ரை பண்றான் அப்படின்னா அதை கொண்டாடணும் அதை விட்டுட்டு நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்து அந்த படத்தை டம்ப் பண்ணா காலத்துக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி காலில் விழுந்து கிடக்க வேண்டியது தான் தமிழ் சினிமா சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்ற பிரபாச பத்தி பேசாதீங்க ஒரு லாட்ரி ஸ்டார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி தூக்கி வச்சு பேசாதீங்க அதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியா அப்படின்னு பட் தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படிதானே இருக்கு சி தெலுங்குல வர எல்லா படமுமே நல்ல படங்கள் கிடையாது அதே மாதிரி தமிழ் வர குப்பை படங்களும் கிடையாது எப்பவுமே நல்ல படங்களை கொண்டாடணும் அப்பதான் கேவலமா ஒண்ணு பண்றானுங்க இந்த வருஷத்துல விஜய் தான் அதிக ஓப்பனிங் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில தற்கொலை விஜய் ஃபேன்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க பட் ஒரு உண்மையான விஜய் ஃபேன் அதை பண்ண மாட்டான் இன்க்ளூடிங் மீ நானுமே ஒரு விஜய் ஃபேன் தான் பட் எனக்கு கங்குவா பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற சில தற்கொலை ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் லியோ கோட் மாதிரி ஆயிரம் படங்கள் வரும் தமிழ் சினிமால ஆனா கங்குவா மாதிரி ஒரு படம் வர்றது கஷ்டம் பட் இந்த மாதிரி நேரத்துல கங்குவா படத்தை கொண்டாடலனா லாஸ்ட் கோலிவுட்டுக்கு தான் பட் இந்த விஷயத்துல தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்பவே கிரேட் கரெக்டா நல்ல படங்களை கொண்டாடுறாங்க அதனாலதான் சவுத்துல மூணு ஆயிரம் கோடி படம் வச்சிருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அங்கேயும் கங்குவா படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு ஆனா ஓன் தான் அவ்வளோ நெகட்டிவிட்டி தப்பான விமர்சனங்கள் என்ன கேட்டா அத்தனையும் பொய் தான் சொல்லுவேன் பட் இதெல்லாம் இவனுங்க ஏன் பண்றானுங்க எதுக்கு பண்றானுங்க என்னன்னு தெரியல ஏன் இப்ப விஜயோட கலெக்ஷனை முந்திட்டா என்ன தமிழ் படம் தானே கங்குவாவும் அதை ஏன் பண்ணி டம்ப் பண்ணி ஒரு நல்ல படத்தை வீணாக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு உண்மையான விஜய் ஃபேன்ஸ் வேற எந்த நல்ல படத்தையுமே கேவலமா பேச மாட்டான் பட் நான் ஏன் இவ்ளோ கங்குவாக்கு சப்போர்ட் பண்றேன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் வர்றது ரொம்பவே பெரிய விஷயம் ஏன்னா தமிழா ஒரு அஞ்சு வருஷமா பாகுபலி மாதிரி ஒரு படம் வேணும் பாகுபலி மாதிரி ஒரு படம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது மாதிரி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க அதுவும் கங்குவாக்கு ஆயிரம் கோடி அடிக்க எல்லா வாய்ப்பும் பாசிபிலிட்டிஸும் இருந்துச்சு மேஜரா தமிழ் படங்கள்னாலே பெரிய ப்ரமோஷனே ஆடியோ லான்ச் மட்டும்தான் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடின்னு சம்பளம் வாங்குவங்களை தவிர்த்து ப்ரொமோஷனுக்கு எல்லாம் யாருமே வரமாட்டாங்க இத்தனைக்கும் ரெண்டு ஆயிரம் கோடி படம் வச்சிருக்க பிரபாசே இறங்கி ப்ரமோஷன் பண்ணுவாரு பட் கோலிவுட்ல எந்த ஹீரோவும் அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்ல பட் சூர்யா நார்த்ல ஓவர்சீஸ்ல எல்லா இடத்துலயுமே தேவையான அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணார் ஃபேன் மீட்லேருந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணார் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்துக்கு நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் வேணும்னா ஓடிடியில் எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணாங்க மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட வேற எந்த தமிழ் சினிமாவுக்கும் இல்லாத அளவுக்கு பதினோராயிரம் ஸ்க்ரீனை பிடிச்சிருந்தாங்க பட் இவ்வளோ பண்ணியுமே இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஓன் ஸ்டேட்ல மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்லயுமே இந்த படத்தை கொண்டாடி ஆனா மட்டும்தான் தமிழ்நாட்டுல தவக்களை செத்துருச்சு திருத்த மாட்டிச்சு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம் ரொம்பவே பெருமையா இருக்குல்ல தமிழ் ஆடியன்ஸ பார்த்து இந்த டைம் சிரிக்க வேண்டிய நேரம் இல்ல சிந்திக்க வேண்டிய நேரம் அண்ட் பைனலி ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் ஸ்கிரீன் வரைக்கும் ரிலீஸ் ஆன லியோ ஜெயிலரே அறுநூத்தி ஒன்பதுல இருந்து எழுநூறு கோடி வரையும் கலெக்ட் பண்ணுச்சு ஓப்பனிங் டேல நூறுல இருந்து நூத்தி கோடி வரையும் கலெக்ட் பண்ணுச்சு பட் கங்குவா பதினோராயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகியுமே வெறும் ஐம்பத்தெட்டு கோடி தான் ஓப்பனிங் கொடுத்துருக்கு சோ இதுக்கப்புறமும் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா தங்கல் ஜவான் பத்தான் மாதிரி படங்கள் அறுபது எழுபது கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஓப்பனிங் டேல ஆனா கார்ப்பரேட் புக்கிங் மூலமா ஆயிரம் கோடி வரையும் கலெக்ட் பண்ணிச்சு பட் அதெல்லாம் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து பண்ணுவாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் வெயிட் பண்ணி சோ பைனலா ஒரு நல்ல படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது பொய்யா விமர்சனம் பண்றது இதெல்லாம் வேணாம் நல்ல படங்களை கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசினேன் நான் சொல்லணும்னு நினைச்சதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பட் ஆடியன்ஸ் ஆனா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா போற போக்குல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க குட் பை